விடுகதையா இந்த வாழ்க்கை கல்யாண மாலை சென்னை பேச்சரங்கம் இன்றைய பேச்சரங்கத்தின் முக்கிய தலைப்பு விடுகதையா இந்த வாழ்க்கை இதை வந்து ஒரு அஞ்சு பேர் பேசி ஆராய்ந்து அது விடுகதையா இல்லை அது வந்து ஒரு தொடர்கதையா இல்லை அதற்கு விடைகள் காண முடியுமா அதை அலசி ஆராய ஐந்து பேர் அந்தந்த துறையில் அவங்களோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேச வந்திருக்கிறாங்க முதலில் திரு சுஜித் குமார் மாற்றம் ஃபவுண்டேஷன் என்ற அபூர்வமான அமைப்பினை ஏற்படுத்தி வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருந்து மேலே வரத்துடைக்கும் இளைஞர்களுக்கு மேல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பினை பெற்றி தந்து வெற்றி படுகளை கட்டித் தருகிறார் சாதாரணமாக நிறுவனங்களில் ஹெச்ஆர் என்பது அவர்களது குரல் பணி செய்யும் அலுவலக சுவர்களுக்குள்ளேயே பயணத்தை முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை ஆனால் சுஜித் பல கல்லூரிகளிலும் மேடைகளிலும் பேச ஆரம்பித்தார் சன் டிவி கல்யாண மாலை மேடையில் ஒலிக்க தொடங்கிய இவரது குரல் இப்பொழுது உலக அரங்குகளில் பலம் வந்து கொண்டிருக்கிறது நாம் சிந்தனைகளை தட்டி எழுப்பி மகிழ்விக்க திரு சுஜித் அவர்களை இப்போது அன்புடன் பேச அழைக்கிறேன் எங்கள் எல்லாத்துலேயும் கல்யாண மாலையில் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா மோகன் சாரை தொகுப்பாளராக நான் முதல் முறையை பார்க்குறேன் நார்மலா இவரோட குரல் வந்து உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி தான் கேட்டிருக்கோம் இதை வந்து இந்த வீடியோ ஃபுட்டிங் ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு தயவு செஞ்சு கொடுத்துருங்க மோகன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது நான் இந்த வுட்லண்ட்ஸ் ட்ரைவன் ஹோட்டலுக்கு அடிக்கடி போகிறது உண்டு அது வுட்லண்ட்ஸ் டிரைவின்னாக இருக்கும்போது அப்போ போனீங்கன்னா ஒரு சிங்கரை நீங்கள் பார்க்கலாம் பிபி ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் அங்கே எப்போதுமே இருப்பார் அங்கேயே டீ காஃபி குடிச்ச பல பாட்டு எழுதியிருக்காரு இன்றைக்கி இம்பானால் அவரை ஸ்டேஜில் நாங்கள் பார்த்தோம் மோகன் சார் அந்த தொப்பிலாம் போட்டு நீங்கள் தூரத்தில் இருந்து எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில ரொம்ப சூப்பராக இருந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது வாரம் தாண்டி ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடத்த முடியும் அதுவும் சன் டிவியில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக ஒரு ப்ரோக்ராம் நடத்த முடியும்னா அது கல்யாண மாலை மாலை மட்டும்தான் முடியும் நீங்கள் எல்லாருக்குமே மோகன் சாரோட கைடன்ஸ் அண்ட் எனக்கு அடுத்து பேச போகிற மேடம் நார்மலாக அவங்க தான் தொகுப்பாளர் அது என்ன மை கொடுத்தாலும் சரி அந்த குரல் வந்து ஒரு கணீர்னு ஒரு ஒரு குரல் வரும் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு சில பேர் போடுவாங்களே அது மாதிரி முழுக்க முழுக்க மீரா நாகராஜன் மேடம் இருக்காங்க இப்போ ஐபிஎல் சீசன் இந்த சிஎஸ்கே மேட்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது அவுட் ஆகி போகிறார் பார்த்தீங்களா அவர் அவுட் ஆகி போகும்போது பயங்கரமாக கைத்தட்டல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா என்னடா விக்கெட் விழுந்தபோது அவுட் ஆகி போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை அவுட் ஆகி போகிற அடுத்து தோனி வருவார் உள்ளே அந்த ஓப்பனிங் ஸ்குவாடு மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வரது வந்து எல்லோரையும் ட்ரை பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேர் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு அது மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் நாடு மகேந்திர சிங் தோனி பின்னாடி வராங்க நல்லா பார்த்துக்காங்க மகேந்திர சிங் தோனி ஆந்திரே ரசல் இந்த பத்து பாலில் ஐம்பது ரன் நடிக்கிற ஆளுங்கள்லாம் பின்னாடி வராங்க இப்போ எனக்கு கொடுத்துருக்க டாபிக் துள்ளி திருந்த காலம் விடுகதையாக இந்த வாழ்க்கை டக்குனு போட்டோம்னா ரஜினிகாந்தோட அந்த பாட்டு சோகமான பாட்டு தான் ஞாபகம் வரும் டாபிக் அவ்வளோ சோகமான டாபிக் கிடையாது நல்ல டாபிக் தான் துள்ளி திருந்த காலம் இதுதான் எனக்கு கொடுத்துருக்க டாபிக் இது என்ன பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வயசுலேருந்து வச்சுக்கலாமே அதுக்கு அதுக்கு முன்னாடிலாம் ததக்கா புதக்கா நடக்கிற டைம் ஒரு டீனேஜில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற டைம்ல நம்மளுடைய குழந்தைகள் என்னெல்லாம் சேலஞ்சை சந்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றத நான் அலஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து விட்டதில்லை இது ஒரு ரெண்டும் கட்டாம் வயசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த ஏஜில் இருக்கிறவங்களை வந்து ரெண்டும் கட்டாம் வயசு அதாவது திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க கழுத மாதிரி வயசாகுது உனக்கு எதாவது தெரியுதா அப்படின்னுவாங்க ஐயோ நல்ல வயசாகுது அப்படின்னு நினச்சி நம்ம அப்பா அம்மா ஏதாவது பேசும்போது போய் நம்ம மூக்க நொழிச்சு எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அப்படி பார்ப்பார் போடா முந்திரிக்கிட்ட போய் வேலையைப்பார் அப்படின்ட்டுவார் நம்மளுக்கே ஒன்றும் புரியாது என்னடா நேற்று என்ன இதை சொன்னியே கழுத வயசாகுதுன்னியே அப்படின்னு இன்றைக்கி அது ஒத்துக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு வாங்க ரெண்டாவது நம்ம வெளியிலலாம் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ராஜ மரியாதை இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம தான் தாதாவாக இருக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அங்கே எடுப்படும் நம்ம சொன்னால் நம்ம ஸ்கூலில் ஒரு மரியாதை இருந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே நீ பெரிய ஆள்றா அப்படின்னு வாங்க வீட்டில் ஒரு பருப்பும் வேகாது எதை வந்து சொன்னாலும் உனக்கு உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிற டைம் ஆனால் ஒரு சராசரியாக இந்த ஏஜில் இருக்கிற ஏஜில் இருக்கிற கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யங்ஸ்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம்ன்றது பதினஞ்சு வயசில் அவங்க வேர்ல்டு வார் ஒன் ஒன்று ஃபைட் பண்ணுவாங்க முதல் உலக போர் எப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைட் பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு வயசு என்னது அது முதல் பப்ளிக் எக்ஸாம் அதாவது இந்த எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அந்த குழந்த ஜாலியாக ஆடி திரிஞ்சு விளையாண்டு ஜாலியாக இருக்கும் அப்போயே நம்ம அம்மாலாம் ஒரு டைலாக் விடுவாங்க எட்டாம் கிளாஸில் இந்த டைலாக் விடுவாங்க எல்லாம் ரெண்டு வருஷம்தான் அதுக்கப்புறம் வாழை ஒட்டை நறுக்கிடுவேன் வருது பப்ளிக் எக்ஸாம்னு நம்ம பையனுக்கு ஒன்றுமே புரியாது என்னடா அதே ஸ்கூலுக்கு போகிறோம் அதே மாதிரி தான் படிக்கிறோம் பப்ளிக் எக்ஸாம்னா அப்போ ஏதோ பெரிய விஷயம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் இந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற வீடு எல்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு மயான அமைதி இருக்கும் நம்ம வீட்டில் பாருங்கள் அப்படியே கப் சுப்புன்னு இருக்கும் சைலண்ட்டாக இருக்கும் வீடு களைப்பா அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு டீ குடிக்கலான்னு ஒரு டீ குடுன்னா அம்மா சொல்ல டீ என்ன டீ குழந்தை படிச்சுட்டு இருக்கிறோம் அப்பசாம இருக்குது அப்படிங்கும் நம்ம ஃப்ரெண்டு வருவான் ரமேஷ் இருக்கானே ஆன்ட்டி ரமேஷ் இல்லாட்டப்பான் அவன் கோயிலுக்கு போயிருக்கானுவான் உள்ளதான் இருப்பான் ரமேஷ் தெவையில் டிவியே பாராணிக்கு போயிருக்கோம் இது மாதிரி பல நிகழ்வு நடக்கும் படிக்கணும்டா படிக்கணும் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இதில் நல்லா படித்தாதான் பதினோராம் கிளாஸில் நீ கேட்குற குரூப் கிடைக்கும் நம்ம சொல்கிற மிகப்பெரிய பொய் நம்ம குழந்தைகிட்ட என்ன தெரியுமா அந்த எட்டாம் கிளாஸில் நாலு வருஷம் நல்ல பல்ல கடிச்சிட்டு படிச்சிருக்கும் அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்வாங்க நம்மளும் உயிரை கொடுத்து படிப்போம் உலகத்திலேயே இதை விட மிகப்பெரிய பொய் உலகத்தில் எதுவும் கிடையாது நாலு வருஷம் படித்தா ஜாலியாக இருக்க முடியுமா ஸோ நம்ம பையனும் உளுந்து உளுந்து படிக்கிறான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு ஆந்திராவில் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்கும் பப்ளிக் எக்ஸாம் எடுக்க படிக்கிற குழந்தைக்கு வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் மெடிக்கல் லீவ் போட்டு உட்காந்துருப்பாங்க அதுவும் வந்து அம்மா கேரக்டருக்கு பாருங்க இமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுற கேரக்டர் நல்லா சொல்லும் நீ தான் நம்ம குடும்பம் முன்னேறும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஒரு அப்படியே ரெண்டு கண்ணீர் அடிப்பாங்க நைட்டு படிக்கும் போது அம்மா குழந்தை படிக்கணும் அம்மாவும் கூடவே உட்காந்துருப்பாங்க பையனுக்கு ஒன்றும் புரியாது நீ ஏமா உட்காந்துருக்கா கூட டீ குடிக்கிற இடா காஃபி இட்லி சாப்பிட்றியா போண்டா சாப்பிட்றா இவ்வளோ சாப்பிட்டா தூங்கிடுவான் பையன் அந்த பொண்ணு அப்படியே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் நடு ஒரு மணிக்கு என்ன படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னால் என்னம்மா தூக்கம் வருதா ஐயம்மா கண் இப்படி பண்ணாமா அதை கூட மாட்டாங்க நல்லா படிப்பா நல்லா படி ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு மார்க் வாங்கிடு அப்படின்னு அந்த பையனை முக்கி முணங்கி அடித்து பிடிச்சி மார்க் எழுதி பார்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதிடுவான் என்னடா மற்ற எக்ஸாம் இருந்தாடா இது இருந்தது இதுக்கேண்டா இவ்வளோ அலும்பல் பண்ணிங்க அப்படின்னு முடிஞ்சுதான் அடுத்த உலக போர் ரெண்டே வருஷத்தில் வரும் முன்னாடிலாம் நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரெண்டு வருஷம் படித்தோம் லெவன்த்து டுவெல்த் ஸ்டேண்ட்டி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மூலம் நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிப்போம் லெவன்த்து தனியாக டுவெல்த்து தனியாக படிக்கிறோம் டுவெல்த் எக்ஸாம் தான் வாழ்வா சாவான் இது இப்போ முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது இந்த எலெக்ஷன் நடந்ததுனால இந்த முறை நம்ம டுவெல்த் ரிசல்ட்ஸ்க்கு வந்து பெரிய அக்கப்போர் இல்லை இல்லாட்டினா டுவெல்த் ரிசல்ட்ஸ் அன்றைக்கி அவ்வளோதான் இந்த எக்ஸாமில் படிக்கலான்னா அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு அப்புறம் வந்து நம்ம அம்மா சொல்லுவாங்க உன்னை நம்பி தாண்டா சொல்லும் ஊரெல்லாம் சொல்லியிருக்காண்டா நீ தான் ஸ்டேட் ரேங்க் வாங்குவேன்னு நம்ம பையன் கேட்குறாங்க என்ன கேட்காம நீயாமல் சொன்ன ஊரெல்லாம் போய் ஸ்டேட் ரேங்க்கு எவ்வளோ பேர் வாங்க முடியும் ஸ்டேட் ரேங்க்கு மாரியம்மன் கோயிலில் விரதம் மாதா கோயிலுக்கு நடந்து வரேன்னு விரதம் நீ என்ன பண்ணாலும் பையன் படிக்கணும் இல்லை பையன் படிக்கணும் இல்லை அப்போ இந்த பையனுக்கு என்ன புரியுதுன்னா என்னடா அது பன்னெண்டாம் கிளாஸ் என்ன வயசு பதினஞ்சு பதினா பதினேழு பதினெட்டு வயசில் எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இதில் என்ன பொய்னால் இதே எக்ஸாமில் நம்மளும் எழுதி வந்திருப்போம் நம்ம வீட்டிலேயே நம்ம அண்ணன் கேரக்டர் அக்கா கேரக்டர் ஆனால் எவனும் போய் சொல்ல மாட்டான் டே சும்மா ஜாலியாக இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்வா சாவான்ற மாதிரி தான் அப்போ அந்த எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம்னு அவன் வந்து பதினெட்டு வயசுக்குள்ளே அந்த எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆகி எப்பா வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறப்ப தான் அவனுக்கு பெரிய இடி ஒன்று விழும் நாலு வருஷம் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னாங்கல்ல இப்போ காலேஜ் நம்ம காலேஜெலாம் சினிமாவில் எப்படி காமிக்கிறாங்க ஹீரோ ஒருவர் ஜீன்ஸ் போட்டுப்பார் ஷர்ட் போட்டிருப்பார் ஒரே நோட் புக் தான் காலேஜுக்கு பேக்கே கிடையாது எந்த ஹீரோ வந்து காலேஜுக்கு பேக் எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கீங்க விஜய் அஜித்வங்களாம் யாராவது பேக் எடுத்து போய் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கே மாட்டீங்க ஒரே ஒரு நோட் புக் தான் இருக்கும் அந்த நோட் புக்கும் பேண்ட்டுக்கு பின்னாடி இருக்கும் எம்டிசி பஸ் வரும் அப்படியே ஹீரோ ஓடுவார் அப்படியே ஃபுட்பாலில் தொங்குவார் அப்படியே ஸ்லிப் ஆகும் அப்போ அவர் கை ஒரு கை ஓடு வரும் ஒரு பொண்ணோட கை ஒன்று வரும் அதான் ஹீரோயினோட கை உடனே இவர் அந்த நோட் புக் எடுத்து கொடுப்பார் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த நோட் அந்த கோயின்சிடன்ஸ் பாருங்கள் அந்த பொண்ணு அதே காலேஜ் அப்போ அந்த காலேஜில் தான் அப்படி புக் அப்படி பிரிஞ்சு திறந்து பார்க்கும் ஓகே ஒரு பேர் போட்டிருக்கோம் சரி விஜய்னு வச்சுப்போமே விஜயின்னு போட்டிருக்கோம் ஓ விஜய் அப்படின்னு ஃபஸ்ட் இயர் பிகாம் ஹீரோக்கு நாற்பத்தேழு வயசு ஆனாலும் ஃபர்ஸ்ட் இயரில் தான் படிப்பார் அதுக்காக வந்து பெல்ட் கில்ட் எல்லாம் போட்டு தொப்பை எல்லாம் குறைச்சு கீரோ ரைட் இப்போ நம்மளுக்கு என்ன காலேஜெல்லாம் அப்படி தானே காமிச்சிருக்காங்க ஜாலியாக இருக்கும் ஒரே இப்போ நம்மளும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷெல்லாம் வரும் பாருங்கள் அதெல்லாம் ஸ்கூல் டைமில் தான் வரும் ஸ்கூலில் நாலு வருஷம் சீனியராக இருப்பாங்க அந்த அக்கா அந்த அக்கா மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் அப்போ அது லவ் அப்படின்னு நினச்சிப்போம் நம்மளுக்கு பிடிச்ச டீச்சர் அழகான இருக்கிற டீச்சர் கிளாஸில் போய் உட்காந்துப்போம் வேறு ஒன்றும் இல்லை அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும் இப்போ என் க்ளாஸ் என்னோட இதை பற்றி ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இதுவாக பரவாயில்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு என் ஹஸ்பண்ட் ஆனிச்சு பக்கத்து கிளாஸ் டீச்சர் அழகா இருக்காங்கன்னு அந்த கிளாஸில் போய் உட்காந்துருக்காமனு சார் பொண்ணு எல்கேஜி பக்கத்து கிளாஸ் டீச்சர் அழகா இருக்குன்னா அங்கே போய் உட்காந்துருக்காங்க அந்த கிரஷ் எது வரைக்கும் போது பாருங்க இப்போ காலேஜ் எப்படி இருக்குது நம்ம ஆள் போகிறான் உள்ள ஏன்னா சினிமாவில் இப்படி தானே காமிக்கிறாங்க அப்படி போன உடனே நோட் புக் எடுத்துகிட்டு முன்னாடி வருவாங்க ஹீரோயின் வருவாங்க இவரோட நோட் புக்கும் விழும் நோட் புக்கும் அதே டைம் அப்படியே ஒரே நேரத்தில் புனிவாங்க ரெண்டு பேரோட தலையும் முட்டிக்கும் முட்டு அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க தள்ளி முட்டு 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 அப்படின்னு வாங்க திருப்பி சுத்தி காதல் தேவதைகள்லாம் வந்துடுவாங்க அந்த சாம்பிராணி செட்டியை தூக்கிட்டு ஆயிரம் தாம்பரை முட்டுக்களை உடனே சீக்வன்ஸு இது மாதிரி நான் ஊர் ஊரா இதுமாரி மேடையில் நான் பேசுனது கம்மி தான் ஆனால் ஊர் ஊரா காலேஜ் காலேஜா போய் பேசியிருக்கேன் அது மாதிரி ஒரு காலேஜ் கூட நான் இது வரைக்கும் பார்க்கல இங்கேயும் சில காலேஜ் சேர்மன்லாம் உட்காந்துருக்கீங்க அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க வாய்ப்பே கிடையாது அவன் அவன் பையனும் ஒன்றுமே பார்க்க முடியாது ஏன்னா நம்ம இதில் என்ன சொல்கிறோம் நம்ம இன்னும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பையன்கிட்ட கிட்ட ஸ்கூல் தான் ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினச்சிக்கிட்டுருக்கிறோம் ஏன்னா யூனிஃபார்ம் இருக்குது ஸ்கூல் ஸ்ட்ரிக்ட்டுன்னு தமிழ்நாட்டில் அது அப்படியே உல்ட்டாவாமாரு காலேஜ் தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு இப்போ சில பேர் நீங்கள் படிக்கிற பசங்கள் சில பேர் காலேஜுக்குள்ளே படிச்சிங்கன்னா லக் இப்போ நான் படித்த காலேஜ் ஒரே கிளாஸெலாம் ஆறு கதவு இருக்கும் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு ஓடி போயிடலாம் வெளியில் வாதியாரம் கண்டுக்க மாட்டார் நான் படித்தது ஸ்டாட்டிஸ்டிக் ஆனால் ஆவரேஜ் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் போதும் அவருக்கு நான் வெளில ஓடிடுவேன் இப்போ அப்படி கிடையாது இப்ப இருக்கிற காலேஜுக்கு நீ கட்டடிச்சுட்டு மெயின் ரோடு வரதுக்கே நாலு நாள் ஆகும் சென்னைக்கு மிக அருகில் அதுக்குள்ள காலேஜ் அனுப்பி அனுப்பிடுவாங்க கமான் அப்படின்னு இப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்த டிசிப்ளின் டிசிப்ளின் டிசிப்ளின்றாங்கல்ல என்ன க எது மாதிரி இப்போ என்கிட்ட கேரியர் கவுன்சிலிங் நான் பண்ணுறேன் நான் இப்போ இந்த டைமில் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குமா பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க என் பையன் நல்ல காலேஜில் போடணுங்க சிறக்கேன் நல்ல காலேஜ்னால் என்னங்க அப்படின்னு அங்கே பாடம் சொல்லி கொடுக்குறாங்களா வாதியாக இருக்காங்களா கண்ணு மட்டும் விட்டுருணுங்க தோல் அப்படியே உரிச்சு எடுத்துடணும் ஏங்க நீங்கள் கசாப்பு கடை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க பையன் பொண்ணுக்கிட்டே பேசக்கூடாது ஐயோ இன் அப்படியும் இருக்குல்ல காலேஜு டிசிப்ளின் அப்படின்றாங்க பாருங்கள் அது மாதிரி இடத்துல நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலேஜில் சேர்ந்தால் அந்த பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது ஏன்னா டெக்னாலஜி இப்போ நான் ஐடியில் தானே இருக்கேன் டெக்னாலஜி வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோன்றது காலேஜுக்கில் கேட்டால் தெரியும் உங்கள் பையன் ஏழு மணிக்கு பஸ் பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்க காலேஜுக்கு போகிறனா இல்லையான்றதுக்கெல்லாம் கவலையே கிடையாது ஏன்னா பையனோட நிலம அது மாதிரி காலேஜில் பஸ்ஸு இருக்குல்ல பஸ்ஸுக்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னா உங்கள் அம்மாவுக்கு எஸ்எம்எஸ் வரும் யுவர் சன் ஹேஸ் போர்டட் த பஸ் பஸ் ஏறிட்டார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவர் ஏறிட்டார் ரோ நம்பர் சிக்ஸ்தில் ஜன்னல் ஓரத்தில் ம் அம்மாவுக்கு பக்குன்னு இருக்கும் ஜன்னல் ஓரமாக கவலைப்படாதீங்க பக்கத்தில் பையன் தான் உட்காந்துருக்கார் ஏன்னா விடிய காத்தால கிளம்புறதுனால காலேஜில் இறங்கிட்டார் நாலு இட்லி கெட்டி சட்னி சாம்பார் சாப்பிட்டார் கிளாஸ் முடிஞ்சிச்சு பஸ்ல ஏறிட்டார் அம்மாவுக்கு மினிட் பை மினிட் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நம்ம பையனுக்கு புரியல அடா பாவைங்களா என்னெல்லாம் போய் சொன்னீங்கடா எனக்கு எட்டாம் கிளாஸில் இருக்கும்போது நாலு வருஷம் ஜா கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு படித்தா நீ போய் இப்போ சூப்பராக மார்க் எடுத்துட்டு அப்புறம் லைஃப் செட்டில்டு நீங்கள் இப்போ காலேஜில் நான் டுவெல்த்துலேயும் நல்ல மார்க் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு மார்க்கு வாங்கி ஒரு டாப் காலேஜில் இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ ஏதோ படித்தா அடுத்த நாலு வருஷம் புளி 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 புலின்னு புளிக்கிறாங்க நீ என்ன வேணால் படி சி ப்ளஸ் ப்ளஸ் ஆரக்கல் கூழாங்கல் பாறாங்கள் ஜாவா காவா யமகா எதை படித்தாலும் கடைசி நீ ஐடி கம்பெனிக்கு தான் வரப்போறேன் நீ எதை படித்தாலும் முன்னாடிலாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் நூறு பேரில் ஒரு பேர் தான் நீங்கள் கம்பெனியில் எடுக்கப்படும் அப்படின்னு இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது ஒன்லி த ரெக்ரூட் த க்ரீம் அப்படின்னு க்ரீம் எங்க இருக்கும் கேக்குக்கு மேலே இருக்கும் இப்போ அப்படிலாம் கிடையாது க்ரீமு கேக்கு பிளேட்டை கூட எடுத்துருவோம் நாங்கள் கமாண்ட் நீ என்ன படி எலக்ட்ரிக்கல் படி மெக்கானிக்கல் படி சிவில் பெட்ரோ கெமிக்கல் ஏரோநாட்டிக்கல் கமாண்ட் சாஃப்ட்வேர் கோடு வந்து எழுது அப்படின்னு ஏன் தெரியுமா நம்ம பையனும் எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல எனக்கு இந்த வேலை வேணாலாம் இல்லை சம்பளம் நல்லா இருக்குல்ல அப்புறம் என்ன இப்போது அவனை யோசிச்சு பாருங்கள் நான் ஹெச்ஆரில் இருக்கேன் நல்லா ஜாலியாக சிரிக்கிறோம் உண்மையான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா நான் இது ஏற்கனவே கல்யாண மேடையில் ஒரு ஒரு முறை சொல்லியிருக்கேன் நம்ம நம்மளுக்கு பிடிக்காத வேலையை செய்கிறோம் பாருங்கள் அது மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது மாதம் மாதம் சம்பளம் வாங்குவேன் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு தெரியாது ஏன் தெரியுமா அவன் எதுக்கு அதை படித்தானும் தெரியாது ஏன்னா அவனுக்கு அந்த கைடன்ஸும் கிடச்சிருக்காது சின்ன வயசில் அந்த கைடன்ஸுன்றதே அவனுக்கு கிடச்சிருக்காது ஏன் படிக்கிறோம் எனக்கு எனக்கு ஃபிசிக்ஸே வராதுங்க மேக்ஸே வராதுன்னு ஆனால் லெவன்த் டுவெல்த்தில் அதான் படிச்சிருப்பான் நான் வந்து காமர்ஸ் படிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னா நம்மளாலு கூட மாட்டாங்க நீ ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் படி அப்புறம் காமர்ஸ் படிக்கலாம் டி அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அதான்டா எல்லோரும் பண்ணுறாங்க நீ அதே படி பக்கத்து வீட்டு ஆன்ட்டி சொல்கிறதுக்காகவே படிக்கிறான் நம்ம ஆள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி நம்ம வீட்டில் பல பேர் பேரண்ட்ஸில் மூன்று வகை உண்டு ஏன் விடுகதையா அந்த வாழ்க்கை அப்படின்றதுக்கு பேரண்ட்ஸ் ஒரு பெரிய ரோல் இருக்காங்க ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்ச பேரண்ட் பிரச்சனையே கிடையாது குழந்தைய அது போக்கில் விட்டுருவாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்குது ஒன்றுமே தெரியாது இதுவும் ரொம்ப சேஃப் கேட்டகரி இப்போ இவங்கெல்லாம் அப்படின்னா நம்ம பையன் வந்து ரெட் மார்க் ரிப்போர்ட் கார்டில் வந்தால் தான் ஃபஸ்ட் ரேங்க்னு சொன்னால் கூட நம்புவாங்க என் பையன் எவ்வளோ ரெட் கார்டு ரெட் மார்க் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்றுமே தெரியாது பிரச்சனையே இல்லை இவங்க யார் கேலியாது அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க மூணாவதுல தான் நம்ம பெரும்பாலானோ உட்காந்துருக்கோம் இந்த ரெண்டும் கேட்டாம் பேரண்ட் ஏதோ தெரியும் சுமாராக தெரியும் அந்த சுமாராக ஏன் தெரியும்னா பக்கத்து ஆன்ட்டி ஏதோ சொல்லியிருப்பாங்க நம்ம அப்பா அப்பா வேலை செய்கிற ஆஃபீஸில் ஏதோ சொல்லியிருப்பாங்க இந்த கோர்ஸ் படித்தா நீ நல்லா இருக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கையில் விளையாண்டுருவோம் இதனால தான் பல குழந்தைகளோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது நான் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்வியூஸ் நிறையா பண்ணது கிடையாது ஆனால் எக்ஸிட் இன்டர்வியூஸ் நிறையா பண்ணுவேன் ரெக்ரூட்மெண்ட் ஆள் எடுக்கிறதுக்கு எக்ஸிட் இன்டர்வியூ போகும்போது நீ ஏன் அந்த வேலையை விட்டு போகிற அப்படின்னு கேட்போம் எங்கள் இதில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஐடியில் வந்து நிறைய பேர் வேக வேலையை விட்டுட்டு போகிறாங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகிறாங்க இப்போ குறிப்பாக நான் ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ண போவான்னா எம்பிஏ பண்ண போகிறேன்னுவான் எம்பிஏ எதில் பண்ண போகிறேன்னா ஃபினான்ஸில் பண்ண போகிறேன்னுவான் ஏன்டா ஃபினான்ஸில் பண்ண போகிறேன்னா அதில் தான் அதிகமான சம்பளம் வரும்வான் ஸோ நல்லா பாருங்க டென்த்தில் நல்ல மார்க்கு சயின்ஸ் குரூப்பு லெவன்த் டுவல்த்துலையும் நல்ல மார்க்கு அப்புறம் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி மாதிரி நல்ல இடத்துல வேலை செஞ்சு படிச்சிருப்பான் ஐடிக்கு வரான் எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணுறான் கடைசியில் ஒரு பேங்க்கில் போய் வேலை செய்கிறான் நீ பேங்க்கில் தான் எஞ்சிலையும் நீ போய் சேர போகிற ஒரு நல்ல எம்என்சி டாப் பேங்க்கில் தான் வேலை செய்கிற அப்படின்னா அழகாக காமர்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாமே சூப்பராகவும் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் எதுக்கு இந்த ப்ராசஸ்லலாம் உள்ளே போனோன்னு கேட்டால் அப்போ தான் அவன் தெரிஞ்சி சே இதை சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லாமல் போயிடுச்சுங்க ரைட் இதை சொல்கிறதுக்கு தான் இது தெரியறதுக்கே முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவனுக்கு இன்னும் சில பேர் இதை கூட பண்ண மாட்டான் இப்படியே போயிடும் வாழ்க்கையே போயிடும் நாற்பத்தேழு வயசு இந்த டயலாக் விடுவோம் எனக்கு மட்டும் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டேன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன் சரி இந்த துள்ளி திரிந்த காலம் இப்போ இதில் இருக்கிற சராசரி ஏஜ் இந்த ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற உங்கள் குழந்தைங்கள இருக்க ஜென்ரேஷனுக்குமே துள்ளி திரிந்த காலம் எங்கே திரியிறதுக்கு இடம் இருக்குது ஃபஸ்ட்டு பாதி பேர் இந்த கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மொபைல் ஃபோன் ஒன்று இருக்குது பாருங்கள் அதுதான் துள்ளி திரிந்த காலம் உண்மையாகவே இது துள்ளி திரிந்த காலமாக அப்படின்னு யோசிச்சா சான்ஸே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம இது இதில் ஏன் இந்த பருவம் மட்டும் ஒரு சூப்பர் பருவம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வயசானாலும் நம்மளுக்கான மோஸ்ட் ப்ளஸண்ட் மெமரிஸ் வந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் தான் இதை மறுக்கவே முடியாது முதல் காதல் முதல் கிரஷ் முதல் டைம் நம்ம பண்ண திருட்டுத்தனம் எல்லாமே இந்த ஏஜ்ல இருக்கிறது தான் அந்த சில்மிஷமானது எல்லாமே இந்த ஏஜ்ல இருக்கிறது தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீரியட் அந்த பீரியட் இப்போ இருக்க குழந்தைங்க இருக்குமானா தெரியல ஆன்சர் ஆன்சர் இஸ் அன் எம்பாட்டிக் நோ நம்மள வெயிட் பண்ணியிருப்போம் அந்த சம்மர் வெகேஷன் ஒன்று விட மாட்டாங்களா ஸ்கூல் விட்டோன்னே சம்மர் வேகேஷன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஓட முடியாத அந்த குளத்துல போய் குளிக்க முடியாதா சைக்கிள் எடுத்து சுத்த முடியாதான்னு இன்னைக்கு இருக்க சம்மர் வேகேஷன் முடிக்கிற லாஸ்ட் டே அன்றைக்கி சர்க்குலர் வருது ஸ்கூல்ல இருந்து சயின்ஸ் கேம்ப் நடக்கப்போகுது ஸ்கூல்ல நாங்கள் வந்து சயின்ஸ் கேம் நடத்துகிறோம் இன்னிக்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் ஒன்லி அடுத்த நாள் காலையில் பையன் கொஞ்ச நேரம் தூங்க அம்மா கேட்குறாங்க என்னடா தூங்குற கிளாஸ்க்கு போகலையா வாழ்க்கையே கிளாஸ் எல்லாமே கிளாஸ் தான் ரொபோட்டிக்ஸ் எங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருந்தது நல்ல படிக்கிற பொண்ணு பன்னெண்டு கிளாஸ் போறான் பன்னெண்டு கிளாஸ் ஒரு வாரத்துக்கு பன்னெண்டு கிளாஸ் யோகா மைண்டை காம் பண்ணுறதுக்கு செஸ்ஸு அனாலிட்டிகளாக திங்க் பண்றதுக்கு அந்த பொண்ணு கீபோர்ட் கத்துக்கிறா மியூசிக்கு பரதநாட்டியம் கற்றுக்குறா அபாகஸ் கிளாஸ் போகிறா இது மாதிரி பன்னெண்டு கிளாஸ் போகிறான் அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க என் பொண்ணுக்கு பின் எப்படி இருக்கும் பன்னெண்டு கிளாஸுக்கு போனேன் அது ஏதாவது ஒன்று ரெண்டு கற்றுக்கிட்டா பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் வச்சுருக்கிறாங்க அந்த பொண்ணு சொல்கிறது அங்கிள் எனக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு ஆசை நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளைய ட்ரம்ஸ் வாசிக்க கூடுவோம் அதுக்கு தான் நம்ம ஸ்டீரியோ டைப் வச்சுருமே கேர்ள் சைல்டு அப்படின்னா நீ கீபோர்ட் தான் வாசிக்கணும் மிஞ்சி மிஞ்சி போனால் கிட்டார் வீணை வாசிக்கலாம் வயலின் வாசிக்கலாம் ட்ரம்ஸ் எல்லாம் பாய்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் லோயலா காலேஜில் படிக்கும்போது போது டபிள்யூசிசி காலேஜில் போய் ஒரு பொண்ணு ட்ரம்ஸ் வாசிக்கும் அடிச்சு குச்சி இப்படி சுற்றி விட்டு அடிக்கும் பார்த்தோம் வாய்ப்புலந்து ஏன்னா யூஆர் பிரேக்கிங் த ஸ்டீரியோ டைப் யூ ஆர் பிரேக்கிங் த ஸ்டீரியோ டைப் கன்வென்ஷனல் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று தோணுது சரி அந்த பொண்ணுக்கு தான் ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு ஆசை நீங்கள் ஏங்க உள்ள எனக்கு கீபோர்டு வாசிக்கணும்னு ஆசை நீ தானே கற்றுக்கணும் கீபோர்டு நான் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஒரு இன்சிடென்ட் என்னென்னா ஒரு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பிரபலமான டெலிவிஷன் சேனலில் ஒரு ரியாலிட்டி ஷோ அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்டுருக்கு இதில் வந்து இந்த வெற்றி பெறும் வின்னருக்கு வந்து வீடு கொடுப்பாங்க எல்லா வருஷமும் அந்த ஜூனியர் சைஸ் நடந்துகிட்டு இருக்குது நான் என் பையனை முடி வெட்டுறதுக்காக ஒரு சலூனுக்கு போயிருந்தேன் சனிக்கிழமை அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அந்த பையனுக்கு அவார்டும் கொடுத்துறாங்க அந்த பையனை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரியே நம்ம கொண்டாடணும் ஐயோ எவ்வளோ க்யூட்டு அறுபது லட்ச ரூபாய்க்கு ஏஆர் ரமான் சார் வீடுலாம் கொடுத்துட்டார் சண்டே மறுவழி பிறப்பு இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது நான் என் பையன் முன்னாடி உட்காந்துருக்கான் பக்கத்தில் ஒரு பத்து வயசு பையன் உட்காந்துருக்கான் அவங்க அம்மா பின்னாடி நிற்கிறாங்க முடி வெட்டும்போது அந்த இந்த சலூன் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து மேடம் போதுமா அப்படின்னா இவங்க போய் இப்படி கை வச்சு பார்ப்பாங்க முடியல கை வச்சு பார்ப்பாங்க இல்லை வெட்டுங்க அப்படின்வாங்க வெட்டிக்கிட்டே இருந்தாங்க முடியும் திடீர்னு அந்த சன் மேலே அந்த டெலிவிஷனில் அந்த அவார்டு கொடுக்குற சுச்சுவேஷன் வந்துது உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க அந்த முடி வெட்டுற வர ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அந்த பையன் பத்து வயசு பையன் காதை பிடிச்சி இப்படி திருப்பினாங்க திருப்பி டிவியை பார் அப்படின்னாங்க பத்து வயசு குழந்தைங்க அது அப்படியே இப்போ டிவி பார்க்குது கரெக்டாக அந்த கீஸ் கொடுக்குறாரு பாருங்க அந்த டைமில் அந்த அம்மா அப்படியே கை வச்சு நறுக்குன்னு அந்த பையனோட தலையை கொட்டினாங்க அந்த பையனோட தலையை கொட்டிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க ஓம் வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு யார் வாங்கின பையனுக்கு பத்து வயசு ஓன் வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு பாட்டு கிளாஸ் போய் அவன் அந்த காம்படிஷன் ஜெயிச்சு அறுபது லட்ச ரூபாய்க்கு வீடு ப்ரைஸ் வாங்கிட்டான் நீ செலக்ட் கூட ஆக மாட்டேங்கிற அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணணும்னா கொட்டினது வலிக்குது அவன் அம்மா கொட்டினது வலிக்குது அவன் அழுகுறது அதனால கிடையாது அப்படியே சுற்றி கித்தி பார்க்குறான் நம்மளை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு அந்த ஸ்டேஜில் சுற்றி கித்தி பார்க்குறான் எல்லாரும் அவனை பார்க்குறான்னு தொடர்ந்து அந்த குழந்தைக்கு அழவும் முடியல கண்டு அப்படியே தண்ணி நிற்குது எனக்கு வந்த கோபத்துக்கு அந்த அம்மா ந நொறுக்குன்னு ஒரு தலையில் கொட்டி உனக்கு கழுத வயசாகுது நீ பாடியிருக்கலாம் நல்லா நீ அந்த சீனியர் காம்படிஷனில் போய் பாடி நீ ஜெயிச்சிருக்கலாம் அப்போது ஒரு பாட்டு பாடினா கூட அதில் எப்படியாவது ஜெயிச்சு இப்போ என் பையன் கிரிக்கெட் கோச்சிங் போகிறான் அப்படியே பற்றிக்கிட்டு வருவோம் திடீர்னு இந்த சம்மர் கேம்ப்ல தான் திடீர்னு நம்ம பசங்க எல்லாருமே ஒரு கிளாஸில் சேர்த்து விட்டுருவோம் இல்லை எல்லாரும் ஒரு அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் பையனோட கோச் கிட்ட வந்து கேட்குறாங்க சார் எனக்கு பெரிய கனவுலாம் இல்லை சார் என் பையன் இந்த இந்தியா ஆடணும் அப்படிலாம் இல்லை சிஎஸ்கே காடணும் சார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடணும் பதினோரு வயசு பையன் அவனே பல்போ மாதிரி இருக்கான் பேட்டு மாதிரி எப்போ சார் சிக்ஸ் அடிப்பான் அப்படின்னு பேட்டை தூக்குறதுக்கு சத்தி இல்லை எல்லாத்துலேயும் ஷார்ட் கட்டு நம்ம ஆளுங்களுக்கு அப்போ எங்கேருந்து இந்த குழந்தைங்க துள்ளி தெரியும் அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக விடுகதையாக தானே இருக்கும் சரி இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு வாழ்க்கை ஃபுல்லாக தானே இருக்க போய் அது நினைக்கிற விஷயத்தை என்ன செய்ய முடியுது ஏன்னா பியர் ப்ரெஷர் இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்கீங்க ஹைபிபிக்கு மெடிசன் இருக்கு லோ பிபிக்கு மெடிசன் இருக்கா நான் இருக்கு நான் சொல்றேன் மெடிசனே இல்லாமல் லோ பிபிலேருந்து பிபி ஆக்கிறதுக்கு ஒரே வழி இருக்கு உங்க பிள்ளை படிக்கிற ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப் எடுத்து படிங்க அப்பப்போ அவ்வளோ பிபி நான் சாக போகிற நிலைமை இருந்தால் கூட சுருன்னு ஏறும் ஏன்னா இன்றைக்கி பத்துக்கு பத்து மார்க் வாங்குறதுலாம் பெரிய பூர்வம் கிடையாது நான் சொன்னல இந்த பொண்ணு அந்த அவங்க அவங்க ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஷன் வைக்கிறாங்க எப்படி உங்கள் பொண்ணு இவ்வளோ வேலையும் செஞ்சு படிக்குது நான் உங்கள் வீட்டில் வந்து பார்க்கலாமா அந்த குழந்தை எப்படி படிக்குது எப்படி படிக்கும் புக் வச்சு இப்படி தான் படிக்கும் அவ்வளோ என்ன நோட்ஸ் எடுக்கிறாங்க நான் உங்கள் வீட்டுக்கு இப்பயே வந்துடலாமா என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் இப்போ என்கிட்ட கூட்டிகிட்டு வர சில பசங்களெல்லாம் நினச்சா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க என் குழந்தை அப்படின்னு வாங்க குழந்தைன்னா நான் பதினோரு பன்னெண்டு வயசு குழந்தைய எதுக்கு ஹைப்பர் ஹைப்பர் ஆக்டிவ்ன்ற வேர்டு என்ன நல்லா ஓடி ஆடி சுற்றி திரிதான் அந்த குழந்தை குழந்தைன்னா அப்படி தானே இருக்கணும் ஒரே இடத்துல இருந்தால் அது பேர் ரோபோ தானே பிடிச்சி வச்ச பிள்ளையாருமே நம்மளால உட்காந்துட்டு இருக்க முடியும் குழந்தை ஓடி ஆடி அது பேர் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்றாங்க சரி இதெல்லாம் தாண்டியாச்சுங்க இதெல்லாம் தாண்டி நம்ம ஆளுங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் காலேஜில் ஒழுங்காக இருக்கணும் ஸ்கூலில் ஒழுங்காக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்லாம் எதுவும் இருக்கக்கூடாது லவ் மேரேஜ் வேணாம் அப்போ தான் கல்யாணம் மாலை மோகன் சார் கரெக்டாக மேட்ச் மேக்கிங் பண்ணி கொடுப்பாரு இவருக்கு பாதி பிஸ்னஸ் போகிறது எங்கள் எங்கள் ஐடி கம்பெனியில் தான் ஏன்னா அங்கேயே பார்த்து பார்த்து பற்றிக்குது இப்போது என்கிட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து கேட்டான் என்கிட்ட நம்ம ஊர் பையன் சரவணன் அவன் வந்து என் கூட என் அண்ணன் தான் கூப்பிடுவான் ஒரு நாள் நான் கோர்ட்டில் உட்காந்து சாப்பிடும் போது வந்தான் வந்து அண்ணே நீ எல்லாம் ஒரு வேஸ்ட்டு எச்சாருனே அப்படின்னா டேய் என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு என்னென்ன ஏதாவது ஒழுங்காக பார்த்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வர்றியா கூட்டு வர்றது எல்லாத்தையும் பேர் பேராக கூட்டு வரேன்னா டேய் என்னடா என் தொழிலையே மாற்றிட்டேன் அப்படின்னே அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் அவர் அனலைஸ் பண்ணியிருக்காராம் அவன் சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரியில் படிக்கிறான் அண்ணா இங்கே பாருங்கண்ணே ஒன்று என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை குறை சொல்லலை இந்த ஸ்கூலில் அழகாக இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் படிப்பில் ரொம்ப கெட்டியாக இருக்குதுண்ணே அது வந்து கரெக்டாக காலேஜுக்கு வருதுண்ணே காலேஜுக்கு வந்தால் என்ன காலேஜில் என்ன ஆகுதுன்னா ஸ்கூலில் இருக்கிற ஸ்ரீதேவி காலேஜுக்கு வந்தால் நிறைய ஷாருக் கான்ஸ்லாம் வந்துடுறாங்க காலேஜில் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் வந்துருந்தேன் இப்போ இது மாதிரி கம்பெனி வரும்போது ஒன்று ரெண்டு எடுத்தால் பரவாயில்லை நீ எடுக்கிறதே இரநூறு முந்நூறுன்னு எடுக்கிறியா அவங்க ரெண்டு பேரையும் ஒரே கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்துடுற எனக்கு ஒரு வழியும் கிடையாது உள்ளே போகிறதுக்கு சரி அப்படியே காலேஜில் படிக்கும்போதும் படிப்பு மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிற பொண்ணுங்க கம்பெனிக்கு சேர்ந்த உடனே ட்ரைனிங் அனுப்புறீங்க அங்கேன்னு வரானுங்கண்ணே இந்த நார்த் இந்தியாவில் அந்த அசுதோஷ் அகர்வால் அபிஷேக் அகர்வால் எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா ஒரு போட்டியும் போட முடியலண்ணே இங்கிலீஷ் அப்படி பேசுகிறான் நம்மளால பேசவும் முடியல அதையும் தாண்டி அதையும் தாண்டி அவன் ட்ரைனிங்கும் தாண்டி எப்படியாவது கம்பெனிக்குள்ளே வந்துட்டா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் விட மாட்டேங்கிறானுங்க டெய் உனக்கு என்னடா தெரியும் போடா அப்படின்ட்டு அவர் ரோடு போட பார்க்குறாருனே அப்படின்னு அப்போ அவன் கேட்குற கேள்வி அண்ணே இப்போ இந்த அபிஷேக் அகர்வால் இவனுங்கள்லாம் போட்டி சரவணே முருகன் ரமேஷ் சுரேஷ் நாங்களாம் என்னென்ன பண்ணுறது இப்போ நான் கேட்டேன் டேய் நான் என்னடா பண்ணுறது அதுக்கு ஏதாவது பார்த்து செய்யினேன் அப்படின்னா ஆடா பாவி கஷ்டப்பட்டு கோ கொடனை உயிர் போகிறதுக்கு எச்ஆர் படித்து ஒரு கம்பெனியில் வந்து அந்த கட்சி நம்ம தொழிலே மாற்றிட்டானுங்க விடுகையா இந்த வாழ்க்கை சென்னை கல்யாண மாலை பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி சரி இப்போ விடுகையாகவே வாழ்க்கை முடியுமானா கிடையவே கிடையாது என்னோடய லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டாக் என்ன நினச்சேன்னா இந்த பர்டிகுலர் கதையை நான் பல மேடைகளில் பேசியிருந்தாலும் சன் டிவி மேடையில பேசினா இது பல பேருக்கு போய் சேரணுன்றதுக்காக இந்த லாஸ்ட் இந்த டாக் வச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பார்ட் ஆஃப் மை டாக் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வந்து நம்ம வாழ்க்கை விடுகதையா இருக்கும் போது சில பேர் அந்த இடத்துல வந்து ஒரு 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 பக்கபலமாக இருந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க அதுல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பேரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் நினைக்கிறேன் சரியான டைம்ல இவங்களோட கைடன்ஸ் இருந்ததுன்னா இப்போ இதே சன் டிவிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ளஸ் டூவில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினேன் அதில் பேசின ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த கிரிட்டிக்கல் டைமில் கூட இருந்துட்டாங்கன்னா பாதை மாறி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஹெச்ஆர் எங்கள் அம்மாவுக்கு இந்த ஸ்டோரி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா நீ இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கியடா ஏண்டா அவனோடய பழைய கதையை சொல்கிற அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வருஷம் மறக்கவே முடியாது எங்கள் ஒரு சங்கரவதியாலியான ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூலில் நான் தான் ஸ்கூல் பீப்பிள் லீடர் ஸ்கூல் பீப்பிள் லீடர் யார் ஜார் ஜென்ரலாக போடுவாங்கன்னா ரொம்ப பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் ஸ்கூல் பீப்புள் லீடராக போடுவாங்க தலைமை பண்பு இருக்கணும் அப்படின்னு அந்த வருஷத்துக்கு அந்த ஸ்கூலுக்கான வர வசமான ஒரு வருஷம்னு நினச்சிக்கோங்களேன் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் ஸ்கூல் பீப்பிள் லீடர் எங்கள் அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் எனக்கு எப்படியாவது இன்ஜினியர் ஆகணுன்ற அவங்களோட பெரிய கனவு அப்போ நீட் எக்ஸாம் மாதிரி இன்ஜினியரிங்க்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சுருந்தாங்க டுவெல்த்லையும் நீ நல்ல மார்க் எடுத்துருக்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுத்துருக்கும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு டெஸ்ட்டில் வரும் என்ன ஒரு கோச்சிங் சென்டரில் போட்டாங்க ஐந்தே நாளில் இன்ஜினியர் ஆக்குவது எப்படி அப்படின்னு அன்றைக்கி நான் போனேன் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் முதல் நாள் போய் எல்லா கொஸ்டினுக்கும் ஐம்பது கொஸ்டினுக்கும் ஏ ஏஏஏஏஏன்னு கலர் அடித்தேன் இருபத்தி ரெண்டு வந்தது அடுத்த நாள் பிபிபின்னு அடித்தேன் அப்புறம் சி அப்புறம் டி அப்புறம் யோசிச்சு அஞ்சாவது நாள் ஏதாவது ஒரு டிசைனை போடுவோம் அப்படின்ட்டு ஏபிசிடி டிசிபிஏ அப்படி போட்டேன் அப்புறம் ஏபிஏ பிசிடிசிடி அப்படி போட்டேன் டுவெல்த் மார்க்ஸ் வந்துருச்சு பப்ளிக் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு எங்கள் ஸ்கூலில் அப்போ எப்படின்னா யார் எஸ்பியலோ அவருக்கு தான் கூப்பிட்டு முதல் மார்க்ஸ் கார்டு கொடுப்பாங்க ஏன்னா அது வரைக்கும் அவர் தான் ஸ்கூலில் டாப் மோஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு அந்த வருஷம் நான் தான் உள்ளே போகிறேன் போனால் எங்கள் பிரின்ஸிபல் அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் அப்படியே கண்ணில் தண்ணி அப்படி நிற்கிது என்னடா நான் ஸ்கூலை விட்டு போகிறேன் சோகத்தில் இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன் கிடையாது மார்க்ஸ் கார்டு கொடுத்தா நம்ம கண்ணிலையும் தண்ணி நிற்கிது இன்னொன்று பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்டும் நல்ல மார்க்கு கெமிஸ்ட்ரி நூற்றி தொண்ணூத்தாறு ஃபிசிக்ஸ் நூற்றி எண்பத்தெட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு எல்லாம் சூப்பர் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது பாருங்கள் அது போய் பார்க்கணும் எழுபத்தி ஒன்று அப்படின்னு அப்பா பரவாயில்ல நூற்றுக்கு எழுபத்தொன்று போல் அப்படின்னு அப்படினு பார்த்தா நூற்றுக்குள்ள இரநூறுக்கு எழுபத்தொன்று அப்போ ஜஸ்ட்டு பாஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸ் அப்போ என்ன சொல்லிச்சுன்னா நூற்றி இருபது மார்க் இல்லைனா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கே தகுதி இல்லாத உனக்கு தகுதி கிடையாது மேனேஜ்மெண்ட் கோர்ட்டில் கூட போய் வாங்க முடியாது இப்போ எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது மார்க்ஸ் கார்டு இருக்குது வெளியில் போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிற்பானுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க பாருங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவன் எவ்வளோ மார்க் வாங்கினுன்றத பற்றி அவனுக்கு அவ்வளோ கிடையாது அடுத்தவன் எவ்வளோ வாங்கினான் வெளில வந்தோடனே என்கிட்ட கேட்குறான் ஒருத்தன் மச்சான் எவ்வளோடான் நிறைய வாங்கியிருக்கேன்டா போய்ட்டு வா அப்படின்ட்டு மார்க்ஸ் கார்டை சட்டைக்குள்ளே போட்டு நேராக சைக்கிள் எடுத்துகிட்டு மாதா கோயிலுக்கு போயிட்டேன் போயிட்டு ஃபேட்டி மாற்றச்சுக்கி முன்னாடி முட்டிகள் போட்டு அம்மா தாயே நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது எந்த வாதியார் என் பேப்பரை கரெக்ட் பண்ணாரோ நீயே ஒரு மோதிரத்தை வாங்கி கொடுத்துரு ஏன்னால் கண்டிப்பாக எழுபத்தொன்று வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வாங்கியிருப்பேன் ஏதோ ஒரு வாதியாரு நம்மள தள்ளி விட்டுருக்காரு போனா போகுது இது எதுக்கு இது வாழ்க்கையில ஏன் விளையாடணும் அப்படின்னு தள்ளி விட்டுருப்பாரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சா நான் வீட்டுக்கே வரேன் எங்க அம்மாவுக்கு நான் வச்சிருந்த பேர் வந்து ஃபீமேல் விஜயகாந்த் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவேன் நல்ல வெள்ள வெள்ளையன்னு இருப்பாங்க ஆனா கோவம் வந்துச்சுன்னா எங்க கேப்டன் கண்ணு சவுகன்லால் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டீச்சர் வேற சைக்கிள் எடுத்துட்டு மெதுவாக வரேன் சரியா புயல் அடங்கட்டும் ஏன்னா நான் இருந்தது எப்படின்னா இதான் ஸ்கூல்னா அதான் வீடு நம்ம நியூஸ் வந்துடும் அதுக்குள்ள வரேன் இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் வேறு ஸ்கூல் படித்த பையன் ஆனால் என் இது பக்கத்து வீட்டு பையன் அவன் காமன் சவுத் மேலே நிற்கிறான் சட்டை இல்லாமல் ட்ரௌசரோடு நிற்கிறான் அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா என் தப்பு பண்ணுறான் நிற்கலாம் பயங்கரமாக அடித்து நிற்க வச்சிருவார் சவுத்து மேலே இப்போ ஏதோ பெரிய தப்புன்னு இருக்கான் போல் அப்படின்ட்டு நான் சைக்கிள் வந்து மெதுவாக நிறுத்திவிட்டு என்னடாச்சு அப்படின்ட்டு மேக்ஸில் மார்க் கம்மிடா அப்படின்னா என்னை விட அவன் எப்படி கம்மியாக வாங்கியிருப்பான் எவ்வளோடா அப்படின்னு ஒன் சிக்ஸ் சிக்ஸ்தான்னா எனக்கு ஐயோ எனக்கு என்ன நூற்றி தொண்ணூற்றாறு மார்க் வாங்கி நீயே காமன் சோத்துட்டு நிற்கிற ஒரு மார்க்கு நம்ம நிலம என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன் எங்கள் அம்மா அதுக்குள்ளே அழுதெல்லாம் முடிச்சு கண்ணு கண்ணெல்லாம் வீங்கி போய் ஒன்றும் பேசலை எங்கள் அப்பா இந்த கில்லி படத்தில் வர பிரகாஷ் மாதிரி இன்றைக்கும் நான் இந்த ப்ரோக்ராம் வரல என்னை செல்லந்தான் கூப்பிடுவாரு டே செல்லம் நல்லா பேசு அப்படின்னாரு நான் வந்தோடனே உடனே அப்படி கை போட்டு என்கிட்ட அப்பா உன் பேப்பரில் ஏதோ தப்பு நடந்திருக்குடா அப்பா அடிக்கடி உலாம ஏதோ அன்பாக பேசுறாரு அப்பா ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா இல்லன்னா பாரு மேக்ஸ் நூத்தி தொண்ணூத்தாறு பிசிக்ஸ்ல நூத்தி எண்பத்தி எட்டு கணக்குல முட்டி அப்புறம் எழுபத்தொன்னு வாங்கியிருப்பேன் அதனால தான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் காலில் வந்துட்டேன் நான் வாழ்க்கையிலேயே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்கல்ல முதல் மோட்டிவேஷனல் எங்க அப்பா கிட்ட அன்றைக்கி தான் கொடுத்தேன் எனக்கு என்ன பயம்னா ரீவேலேஷன் அப்ளை பண்ணி எழுபத்தொன்று அறுபத்தஞ்சு அறுபத்தாறு ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் டாக் எங்கள் அப்பா கிட்டே கொடுத்தேன் அப்பா இன்ஜினியரிங் படிச்சா தான் பெரிய ஆள முடியுமாப்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சு கூட பெரிய ஆளாக வளாம்ப்பா அப்படின்ட்டு அப்பா என்ன கேட்க அப்பா அந்த வேணாம்ப்பா பண்ணாத ரீவேலேஷன் பண்ணாது நான் தாம்ப இருந்த இடம் தாம்பரங்க தாம்பரத்துலேருந்து மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் ஒரு ஐம்பது மீட்டர் தாண்டி என் வீடு செக்கு பவுன்ஸ் ஆகி பார்த்துருப்பீங்க அப்ளிகேஷன் பவுன்ஸ் ஆகி பார்த்துருக்கீங்க நிறைய பேர் கேட்பாங்க லோயலா காலேஜில் படிப்பது உங்கள் கனவா அப்படின்னு எனக்கு என்ன கிரகமா நாற்பது கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரணும் போட்ட இடத்துலலாம் அப்ளிகேஷன் பவுன்ஸ் ஆகுது எல்லாரும் மேக்ஸில் மார்க் கம்மி மேக்ஸில் மார்க் கம்மி டே நூற்றி தொண்ணூத்தாறு வாங்கியிருக்கேன் டா கெமிஸ்ட்ரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கூட கொடுக்கல கட்சியில் சர்ச்சில் ஃபாதர் லெட்டர் கொடுத்தாரு என் ஃபாதரில் சர்ச் ஃபாதர் அதனால் சீட்டு கொடுத்தாங்க எனக்கு காலேஜில் டு எந்த ஸ்டோரி எந்த காலேஜில் ரெக்கமெண்டேஷனில் போய் சீட்டு வாங்கணும் மேக்ஸில் எழுபத்தொன்னு இல்லை நான் படித்த டிகிரி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்போ நான் யோசித்தேன் ஃபாதர் பிரின்ஸிபல் கிட்டே ஃபாதர் நீங்கள் உண்மையாக யோசித்தான் கொடுக்குறீங்களா ஏன்னா மேக்ஸை விட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டஃப் இதுலேயே நான் ததுங்கினத்தோம் அவர் சொன்னார் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படி அப்படின்னாரு எனக்கு என்னென்னா இதையும் விட்டேன்னா கரஸ்பாண்டன்ஸில் தான் படிக்கணும் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் அந்த எக்ஸாம் முடிக்கிறப்போ அப்பா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க என்னோடய பிரின்ஸிபல் ஒரு விஷயம் சொன்னாங்க தம்பி நீ ஒரு சப்ஜெக்டில் தான் வீக்கு அதுக்காக நீ முட்டால் கிடையாது உனக்கு எது நல்லா வருமோ அந்த கோர்ஸை எடுத்து படி அப்படின்னாங்க என் பிரின்ஸிபல் மறக்கவே மாட்டா அவங்க சொன்னது ஐ டோன்ட் திங்க் யூஆர் டல் ஸ்டுடெண்ட் இஃப் யூ அ டல் ஸ்டூடெண்ட் யூ வுட் பி மை எஸ்பிஎல் இன் மை ஸ்கூல் உனக்கு எது நல்லா வருமோ அதை பற்றி மட்டும் யோசிக்கினாங்க இன்றைக்கி நான் கணக்கில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாமல் இருக்கலாம் பட் ஐ குட் இன் சால்விங் பீப்புள்ஸ் ப்ராப்ளம் அதனால தான் இன்னைக்கு எச்ஆர்ல இருக்கிறேன் ரைட் இன்னைக்கு ஐ சேயிங் திஸ் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளவே போறதுக்கு தகுதி இல்லாத மாணவர் இன்னைக்கு இருபத்தி ஏழு பொறியியல் கல்லூரி கவர்னிங் கவுன்சில் நூற்றி ஐம்பத்தி ஏழு தடவை பச்சை கலர் கவுன் போட்டு இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்தாச்சு ஒவ்வொரு முறையும் அந்த டிகிரி கொடுக்கும்போது ஒரு அளவிலாத ஒரு சந்தோஷம் வரும் எத்தனோ அவார்ட்ஸ் வாங்குவோம் இன்னைக்கு மேடையில் இருக்க எல்லாருமே அவார்ட்ஸ் வாங்குவோம் சில அவார்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லோயலால அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து இந்த லோயல் அலுமினை காங்கிரஸ் நடக்கும் நாலு பேருக்கு டிஸ்டிங்கிஷ் அலுமினை அவார்டு கொடுத்தாங்க ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் ஆந்திர பிரதேஷ் கவர்னர் ரங்கராஜன் சார் ரெண்டாவது அயோபி பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ மூணாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சீஃப் ஜஸ்டிஸ் நாலாவது யார் ரெக்கமெண்டேஷனில் போய் சேர்ந்தாங்களோ அந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் சுஜித் குமாருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க டிஸ்டிங்கிஷ் அலுவனையில் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அம்மா வந்திருந்தாங்க அவங்கள மேலே கூப்பிட்டுருந்தாங்க எங்கள் அம்மா பாசத்தில் என்ன கட்டி பிடிச்சாங்க ஆஹா அப்படின்னு நினச்சேன் காதில் ஒரு விஷயம் எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க நீ நிற்கிற இடத்துலேருந்து உனக்கு என்ன தெரியுது பார் அப்படின்னு சொல்லி இறங்குனா அங்கே கீழே எனக்கு புரியல இறங்கும் போது தான் சொன்னாங்க எங்கள் அம்மா நம்ம இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஓப்பனர் ரொம்ப தூரத்தில் ஒரு காரிடார் அம்மா சொல்கிறாங்க மே இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நம்ம அந்த காரிடாரில் தான்டா நின்றுருந்தோம் எட்டு மணி நேரம் ஏன்னா ரெக்கமெண்டேஷன் போன உனக்கு யாரும் கூப்பிட்டு மாட்டாங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் அங்கேருந்து இங்கே தான் தம்பி சக்சஸ் அங்கேருந்து இங்கே தான் சக்சஸ் அப்போ யோசிச்சு பார்த்தேன் எல்லோருமே ஏதோ ஒரு இடத்துல அடிப்படை தான் போகிறோம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம விடுகதையாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை அந்த ஸ்டேஜில் பேரண்ட்ஸோட ரோல் டீச்சர்ஸோட ரோல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க் கம்மின்றப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு டே மச்சான் பரவால்டா நான் படிக்கிறது மொக்க காலேஜ்ரா நீ படிக்கிறது லோயலா காலேஜிரா அவன் படித்தது அண்ணா யூனிவர்சிட்டி அதை மட்டமாக சொல்லுவான் நீ படிக்கிறதுலாம் சூப்பர் காலேஜ்ரா அப்படின்வான் அவனுக்கு நல்லா தெரியும் இவனை என்கரேஜ் பண்ணால் தான் முடியும் அப்படின்றது அந்த ஸ்டேஜில் நம்மளுடைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இவங்களாம் இருந்துட்டாங்கன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இந்த சைனீஸ் மூங்கில் மரம் மாதிரி விதைக்கப்பட்ட நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் விதைக்கப்படும் போது உடனே முளைச்சிடாது உடனே வந்துடாது இயற்கையின் நீதி அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே அந்த விதை வெளியில் வந்தே ஆகணும் ஆனால் சைங்கில் சைனீஸ் மூங்கில் மரம்னு ஒரு மரம் இருக்குங்க இது ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீ அந்த விதை விதைக்கப்பட்டால் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் அந்த அந்த ஃபார்மர் அந்த வெறும் பேரன் லேண்டை தான் பார்க்க முடியும் அஞ்சு வருஷமும் தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் அஞ்சு வருஷம் அப்படியே பொட்டல் காடாக தான் இருக்கும் ஆனால் அந்த பியூட்டி ஆஃப் திஸ் ட்ரீ என்ன பாருங்கள் விதை வித அதாவது விதை விதைச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த செடி வெளில வருது பாருங்கள் ஆறே வாரத்தில் தொண்ணூறு அடி வரைக்கும் வளருமா அந்த சைனீஸ் மூங்கில் மரம் விச் மீன்ஸ் எவ்ரி மினிட் இட் க்ரோஸ் அப்போ நேச்சுரலாக நம்மளுக்கு வர ஒரு கேள்வி ஆறு வாரத்தில் தொண்ணூறு அடி வளர்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்து தொலைச்சிருக்கலாம் நான் அஞ்சு வருஷமும் அதோட வேர்களை முள்ள நல்லா பரப்பி வச்சுருக்கோம் அப்போது அதோட வேர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மரம் வெளியில் வரும்போது தாங்கி பிடிக்கிற வேர்கள் வேணும் நம்ம குழந்தைகளோட ஃப்யூச்சரும் அது மாதிரி தான் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் த ரூட்ஸ் ஹேவ் டு பி ஸ்ட்ராங் அதுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹியூஜ் வாழ்க்கை விடுகதை தான் ஆனால் அந்த விடுகதைக்கே கண்டிப்பாக ஆன்சர்ஸ் இருக்குது அது நம்ம கையில் தான் இருக்குது தேங்க்யூ ஸோ வெரி மச்